வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேலியில் எந்த ஒரு லெஜரையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டிங் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேல்ஸ் பில் போடுறீங்க அப்படின்னா, அந்த பில் உங்களுக்கு போட்டவுடனே எனக்கு வந்து பிரிண்ட்டுக்கு வரணும், பிரிண்ட் ஆப்ஷனுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து சேல்ஸுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன டைப் ஆஃப் பில்லு வேணாலும் நீங்கள் வந்து என்ட்ரி போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிண்டிங் அந்த பேஜுக்கு வர மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் டேலி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டேலி அந்த கன்ஃபிகரேஷன் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போய்க்குங்க. இங்கே வவுச்சர் டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த லெஜர் வந்து உங்களுக்கு போட்டோன்னா வந்து உங்களுக்கு பிரிண்டிங் பேஜுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு எதை எடுத்து காட்டுறேன். இப்போ நான் பர்ச்சேஸ் லெஜரில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பர்ச்சேஸில் நான் வந்து பிரிண்டிங் இந்த இடத்துல வந்து எஸ் நோ கொடுத்துருக்கு, நான் வந்து எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு இப்போது இதை எப்படி உங்களுக்கு பார்க்கலான்னா, நீங்கள் வந்து ஒரு வவுச்சர் என்ட்ரி போடுங்க. இப்போது சும்மா நான் ஒரு என்ட்ரி போட்டு காட்டுறேன். இதை சும்மா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போது இதெல்லாம் நான் என்ட்ரி போட்டுட்டேன். இப்போ நான் வந்து அந்த என்ட்ரி க்ளோஸ் பண்ண போகிற டைமு, ஸோ இப்போ அக்செப்ட் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வவுச்சர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதை நான் வந்து எதுவுமே பண்ணல. ஸோ அங்கே வவுச்சர் டைப்பில் போய் நான் சேஞ்ச் பண்ணது தான் வந்து உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா லெஜருக்குமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பிரிண்ட் வந்து ஆகிட்டுருக்கும். நான் வந்து என்னோடய பிரிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா டேலியில் இருக்கும், டேலிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து இருக்குது. உங்களோட டேலி ஃபைலில் அது சேவ் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் வேர்டு நோட் பேடில் போட்டதுனால உங்களுக்கு அந்த காலம்லாம் வரல. நீங்கள் வேறு பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸஸோடு வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் லெஜரையும் வந்து ஆட்டோமேட்டிக் பிரிண்டிங் வந்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஓகே.